ஸ்ரீரங்கம் கோவில் வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும், 108 ஃபர்ஸ்ட் திவ்ய தேசத்துல. இது வந்து சுக்கரஸ்தலம் இல்லையா? ஆமா, சுக்கரஸ்தலம். இந்த ஸ்ரீரங்கம் கோவிலுக்கும் நம்பர் 7 ஏழாம் நம்பருக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. ஆமா, இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பார்ப்போம். இந்த ஸ்ரீரங்கம் கோவிலை பத்தி, இந்த ஸ்ரீரங்கம் கோவில் வந்து பெரிய கோவில், பெரிய பெருமாள், பெரிய பிராட்டியார், பெரிய கருடன், பெரிய வசரம், பெரிய திருமதில், பெரிய கோபுரம் அப்படின்னு 7 பெரிய விஷயங்கள் இருக்கு இதுல இருக்கு. அதே மாதிரி நிறைய விஷயம் வந்து 7 வரும். ஆமா, அதே மாதிரி பெருமாளுக்கு வந்து நாச்சியார் வந்து 7 நாச்சியார். ஸ்ரீதேவி, பூதேவி, துலுக்க நாச்சியார், சேரகுலவல்லி, கமலவல்லி, கோதை நாச்சியார், ரங்கநாச்சியார், அது மாதிரி 7 நாச்சியார். நாச்சியார் மாதிரி 7 ஆச்சாரியார் இருக்கா? 7 ஆச்சாரியார். அது ஆச்சாரியார் யாரு அப்படின்னு பார்த்தா, ராமானுஜர். ராமானுஜர் இல்ல, ராமானுஜர் இல்ல, திருப்பதி இல்ல, ஸ்ரீரங்கம் இல்ல, அது மாதிரி ராமானுஜர். அப்புறம் வந்து லோகாச்சாரியார், திருக்கச்சி நம்பி, கூரத்தாழ்வான், வேதாந்த தேசிகர், நாதமுனி, பெரிய வாச்சான் அப்படின்னு 7 ஆச்சாரியர் அது இருக்கு. அப்புறம் வந்து இந்த ஸ்தலம் வந்து ஸ்ரீ ராமபிரான் வந்து பூஜித்த ஸ்தலம் இது. ஆமா, ராமரே வந்து பூஜித்த ஸ்தலம். இந்த ராமன் வந்து எத்தனாவது அவதாரம்? 7வது அவதாரம். அந்த மாதிரி கோடை உற்சவம், வசந்த உற்சவம், ஜேஷ்டாபிஷேகம், திருப்பாவாடை, நவராத்திரி, ஊஞ்சல் சேவை, பங்குனி உற்சவம், 7 உற்சவம் நடக்கும். எல்லாமே 7 வரும். ஆமா, 12 ஆழ்வார்கள் இல்லையா, இந்த 12 ஆழ்வார்களுக்கும் 7 சன்னதி இருக்கும் அங்க. அதே மாதிரி கோபுரம் வந்து 7 கோபுரம். அது தெரியல அவனுக்கு. அது மாதிரி இது வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது எப்படி தானா அமைஞ்சதா? ராமர் வந்து பூஜித்தன்னா அவதாரம் வந்து பார்த்தேன்னா 7வது அவதாரம். இதெல்லாம் வந்து எப்படி தானா அமைஞ்சதா, இல்ல பிளான் பண்ணி பண்ணிருக்காளா அப்படின்னே தெரியாது. ஒரு ஆச்சரியமான விஷயம் அது. ஆமா, அதே மாதிரி இப்ப வந்து அந்த கோவில்ல வந்து 7 தடவை ஒரு வருஷத்துக்கு 7 தடவை வந்து நம்பெருமாள் வந்து தங்க குதிரை வாகனத்துல வருவாராம். ஒரு வருஷத்துக்கு 7 தடவை. ஆமா, ஆமா. அதே மாதிரி அந்த கோவில்ல வந்து வருஷத்துக்கு 7 முறை வந்து நெல் அளவை. நெல் அளவை கேள்விப்பட்டிருக்கேன், பாத்திருக்கேன். ஸ்ரீரங்கத்தை கோவில பத்தி அது சொல்லும் போது ஞாபகம், 7 நம்பருக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் ரொம்ப தொடர்பு இருக்கு. ஸ்ரீரங்கம் போகும் போதெல்லாம் வந்து ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் வந்து ஒன்னொன்னு கத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒன்னு விஷயம் தெரியும். அந்த மாதிரி அந்த கோவிலோட அந்த கோபுரம் பார்க்கும் போது பெரிய மலைப்பாதான் இருக்கும். இல்ல கண்டிப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்து அவ்வளவு ஒரு திருப்தியா இருக்கும். ஆமா, ஆனந்தா.